ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம விளையாட போறது ராயன்ஸ் வேர்ல்ட் டிஎம். ஸோ நிறைய பேர் இந்த கேமை விளையாடி இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கேமை விளையாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த கேம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 15 கேரக்டர்ஸ் மோஸ்ட் அன்லாக் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்ன கேரக்டர்ஸ்னால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ வந்து 9 கேரக்டர்ஸ் நான் அன்லாக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கவுண்ட் பண்ண போகிறேன் எல்லா கேரக்டரும். யூட்டா ராயன், கேப்டன் ராயன், பில்டர் ராயன், டேர் டெவில் ராயன், ஹவாலி ராயன், அகாடமி ராயன், கமெண்டரி ராயன், டீப் சிக்ஸ் ராயன், ரெட் டிஷர்ட் ராயன். நம்ம டேர் டெவில் ராயனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பான், நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் அந்த பில்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டா. எது கிரீப்பியாக இந்த பாண்டாவை பற்றி இருக்குமோ, ஆமாம், இது நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அது பின்னாடி இருக்கும்போது நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அதுவும் உங்களை கூட சேர்ந்து ஜம்ப் பண்ணும். அதுதான் கொஞ்சம் டெரஃபையிங்காக இருக்கும். ஸோ பார்த்துடாதீங்க, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததுனால நீங்கள் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த பரிமாண்டஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெயினாக இந்த ஸ்டார்ஸ்க்காக தான் போகணும். மேக்னேட்டர் தான் நீங்கள் எந்த வழியில் வேணாலும் போகலாம், உங்களுக்கு ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ணி தரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேக்னெட்டே எடுக்கலை. நான் டயாயிட்டேன் நினச்சேன் ஒரு செகண்ட். நான் டை ஆகிட்டேன். எனக்கு 10 இருக்கா, ஆனால் நான் ஒரு இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு 10 இருந்துன்னா நீங்கள் வேணால் பார்க்கலாம். நான் வந்து தெரியாமல் இதுக்குள்ளே போயிட்டேன். நீங்கள் அந்த ரயனை ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து போயிடும். அந்த ரயன் டிஷர்ட் டாப்ஸ்குள்ளே என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 35, ஓகேவா, 140, 30, 120, 25. ஸோ நான் வந்து இதை வந்து ஒன்று பார்க்குறேன். இன்விசிபிள் ராயனை கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்விசிபிள் ராயனை கண்டுபிடிக்க உங்களுக்கு. ஸோ இன்விசிபிள் ராயன் அதுவே வரும். ஸோ வந்து நான் வந்து இந்த 25 ப்ரெப்பரில் எடுக்க பார்க்குறேன். 25 பீசாஸை வச்சு. ஸோ நம்ம இந்த இன்னைக்கு கோல் வந்து நம்ம 25 பீசஸ் எடுக்கணும் இந்த சேனல் இந்த வீடியோக்குள்ள. இப்போ நீ இந்த கேம் விளையாடி பார்த்துருக்கீங்கன்னா காமெண்ட் டவுன் பிலோ. நான் ஸ்லைட் பண்ணல பேசிட்டேன். ஸோ பாப்பா என்னமோ எக்ஸ்க்ளமேஷனுக்கு மார்க் கொடுக்குதாங்க. பாப்பா என்ன வருதுன்னு அது நம்ம கேப் காஸ்டியூம்ஸை பற்றி சொல்லுது. ஸோ நம்ம ஒன்று அப்கிரேட் பண்ணலாம். இதாச்சும் 100 அப்கிரேட். ஓ, நம்ம கிட்ட பீசாஸ் வேணுமா நம்மளுக்கு? பாருங்க, வேணாம் பாண்டா ஜம்ப் பண்ணும்போது அது ஓ நடந்துட்டே எங்க கூட ஜம்ப் பண்ணும்.
பாண்டா நான் வர வச்சுட்டேன் திரும்பி, அது ஜம்ப் பண்ணால் இது இப்படி ஜம்ப் பண்ணு இப்போது. ஸோ இந்த ஸ்னோ பால்ஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டேன்னா நீங்கள் என்ன ஆவீங்கன்னு தெரில. ஸோ நான் இப்போ ஒரு கீ எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இதை செஸ்ட்டும் ஓப்பன் பண்ண கிடைக்கும். ஏன்னா ஒரு செஸ்ட் வந்து ஒரு கீ தான். நீங்கள் ஏதாவது டெய்லி சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு 3 பீஸாஸ் 3 கீஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு இதான் வேணும். ஸோ நம்ம போனோன்னா நம்ம ஒரு இன்ல அன்லாக் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு 1000 சென்ஸ் கிடச்சிருச்சு. வேணாத வேணாம் நம்மளுக்கு 1000 சென்ஸ். எனக்கு தெரியாது சென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு. ஆனால் நான் ஸ்டில் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல. ஏன்னா டெய்லி சேலஞ்சஸ்க்குன்னு நினைக்கிறேன். நான் 77 சன்ஸ் எக்ஸாக்ட்லியாக கலெக்ட் பண்ணால் எனக்கு 3 கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம் போய். இல்லை அது வேறு இது. நீங்கள் வந்து அந்த லீட் ஒரு கப்பு போட்டிருக்கோம் ஒரு சிம்பிள். அந்த சிம்பிளை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒன்று கிடைக்கும். ஒரு லிஸ்ட்டு நீங்கள் என்ன என்னெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீ கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 கீ கிடைக்கும். அப்போனா 6 கீயை வச்சு நீங்கள் ரெண்டு இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் அ செஸ்ட். இந்த செஸ்ட்டு ஒரு கீ கண்டுபிடிச்சா தான் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஞாபகம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ ஏரியா அன்லாக் பண்ணிட்டேன். இது வந்து பேர் த ஃப்ளைங் கேனியன். இந்த பேர்லாம் போட தெரியாது. இவங்க பேர்லாம் போட மாட்டாங்க இந்த வைக்க சேனலில். ஆனால் இது சும்மா நான் பேர் வச்சுருக்கேன் இப்படி. பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்தீங்களா நான் இப்படின்னு பண்ணி இப்படி பண்ணேன். அதனால் நான் இடிச்சிட்டு இப்படி வந்துட்டேன். நம்மளுக்குமா நம்மளுக்கு இன்னும் 5 ஸ்டார்ஸ் தான் வேணும். 5 பீஸாஸ் கட்டா நம்மளால் ஒரு இதை அன்லாக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 அன்லாக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஒரு கார், அது வந்து ஷீல்டு மாதிரி. உங்களுக்கு நீங்கள் எதுலையாச்சும் இடிச்சு அது வந்து ஸ்டில் கொடுக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் சன்ஸ்கிட்டே போயிட்டுருக்கேன். ஆனால் அந்த சன்ஸ் எதுக்குன்னு தெரியாது. நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் அது வந்து டெய்லி சேலஞ்சஸ்க்காக தான். அங்கே ஒரு கீ இருக்குது, நான் அதை கலெக்ட் பண்ண பார்க்குறேன். ஆனால் அங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரெயின் வருது. கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 250 ஸ்லைடிங் பார்ட்ஸை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கீ கிடைக்கும். அதில் நீங்கள் முடிஞ்சால் ஒரு கீயை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இந்த ஒரு கீயை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 20 பீசஸ் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இன்னும் 5 மோர் பீசஸ் கலெக்ட் பண்ணால் நம்மளால் ஏதாவது வாங்கி நம்மள ஒரு நியூ காஸ்ட்யூம் இந்த கேமில் பண்ணலாம். ஸோ வந்து ஓடலாம். மரண்டவங்களுக்கு ஒரு இதை நான் விஷயத்தை காமிக்க. ஸோ நான் டை ஸ்ட்ரைட் அவே. போனீங்கன்னா இந்த சிம்பிள் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேக் ஆஃப் டோட்டல் 15 காஸ்டியூம்ஸ். ஸோ நீங்கள் வந்து 15 காஸ்டியூம்ஸை பண்ணோம். இப்போ ஸ்லைட் அண்டர் 250 ஆப்ஸ்டிகல்ஸ், ஹாப் ஓவர் 1000 ஆப்ஸ்டிகல்ஸ், யூஸ் த மேக்னெட் பவர் அப் 25 டைம்ஸ், பிக்அப் 2500 சன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ளோஸே இல்லை 2500க்கு. நான் எடுத்துட்டேன். ஆனால் அது 20,500 நினைக்கிறேன். 25,000.
இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்ட் கிசன்ட். ஸோ நம்ம வந்து இந்த வழி போனால் நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்ட் கிடைக்கும். ப்ரெசண்ட்டில் ஏதாவது ஊரோட ரயன் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஹவாலி ரயன்னு ஒன்று சொன்னேன்ல, அது இதுலேருந்து தான் கிடச்சிச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா நான் இப்போது இதை சுற்றணும், ஆஸ்திரேலியாவை இல்லை இதை யூஎஸ்ஏவை. நான் எப்படியாச்சும் 77 சன்ஸ் கலெக்ட் பண்ணி டை ஆனோம். நம்ம டை ஆட்டோம், நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு வருதான்னு. இது கிடையாது அச்சீவ்மெண்ட்ஸ், கிடையாது டெய்லி சேலஞ்சஸ். சே, நான் இன்னும் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டேன்னா நான் வந்து எடுத்துப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குவிக்காக போகும் ரொம்ப. ஸோ நீங்கள் அந்த ரெண்டு எதுக்குன்னு கேட்பீங்க, ஏன்னா அது வந்து நீங்கள் போன் இந்த புகை நீங்கள் டச் பண்ணினா அது ஓகே. கைஸ், நம்ம நிறையா தடவை டை ஆகிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. வேக் தட் லைக் பட்டன் அண்ட் வீல் சி யூ ஆல் நெக்ஸ்ட் டைம். குட் பாய்.